இன்றைய முக்கிய செய்திகள். அமைதியாக நடந்து முடிந்தது கர்நாடக பேரவைத் தேர்தல் வாக்குப்பதிவு. ஆட்சி அமைப்பதில் பாஜக காங்கிரஸ் இருதரப்பும் நம்பிக்கை. வேட்புமனுவில் பொய்யான தகவல் அளித்ததாக வழக்கு. எடப்பாடிக்கு எதிராக ஆவணங்களை திரட்டும் பணி தீவிரம். வணக்கம். வணக்கம். பெரிய அளவில் அசம்பாவிதங்கள் இன்றி அமைதியாக நடந்து முடிந்த கர்நாடக சட்டப்பேரவைத் தேர்தலில் 5 மணி வரை 66% வாக்குகள் பதிவாகியுள்ளன. அந்த மாநில சட்டப்பேரவையின் பதவிக்காலம் வரும் 24ஆம் தேதி நிறைவடைவதால் 224 தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக இன்று தேர்தல் நடைபெற்றது. பாஜக காங்கிரஸ் மதச்சார்பற்ற ஜனதாதளம் கட்சிகளிடையே நிலவும் மும்முனை போட்டியில் 2615 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். இன்று காலை வாக்குப்பதிவு தொடங்கியதும் பொதுமக்கள் ஆர்வத்துடன் வரிசையில் நின்று வாக்களித்தனர். ஹூப்ளி அனுமார் கோயிலில் தரிசனம் செய்த பிறகு வாக்களித்த முதலமைச்சர் திரு பசவராஜ் பொம்மை கர்நாடகாவை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்ல பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். 100% confident that will come back with a comfortable majority. சிவமோகா மாவட்டம் சிகாரிபுராவில் வாக்களித்த முன்னாள் முதலமைச்சர் திரு எடியூரப்பா பாஜகவுக்கு 130 முதல் 135 இடங்கள் வரை கிடைக்கும் என்றார். வருணா தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் முதலமைச்சர் திரு சித்தராமையா அங்குள்ள கோயிலில் தரிசனம் செய்த பிறகு வாக்களித்தார். கர்நாடக காங்கிரஸ் தலைவர் திரு டி கே சிவகுமார் கனகபுராவில் உள்ள கெங்கரம்மா கோயிலில் பூஜை செய்த பிறகு தொட்டலஹள்ளி வாக்குச்சாவடியில் குடும்பத்தினருடன் வாக்களித்தார். காங்கிரசுக்கு பெரும்பான்மை கிடைக்கும் என்பதால் மதச்சார்பற்ற ஜனதாதளத்துடன் சேர்ந்து ஆட்சி அமைக்கும் பேச்சுக்கே இடமில்லை என்று அவர் தெரிவித்தார். முன்னாள் பிரதமர் திரு தேவேகவுடா, அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, முன்னாள் முதலமைச்சர் திரு குமாரசாமி, மத்திய அமைச்சர்கள் திருமதி நிர்மலா சீதாராமன், திரு பிரஹலாத் ஜோஷி, தொழிலதிபர் திரு நாராயணமூர்த்தி, அவரது மனைவி திருமதி சுதா, நடிகர்கள் சிவராஜ்குமார், பிரகாஷ் ராஜ், ரமேஷ் அரவிந்த், உபேந்திரா, நடிகை அமுல்யா உள்ளிட்டோர் வாக்களித்தனர். சிக்மகளூர் மாவட்டம் முடிகரை தொகுதியில் உள்ள மக்கோளஹள்ளி வாக்குச்சாவடியில் மணக்கோலத்தில் ஒரு பெண் வந்து வாக்களித்தார். இதேபோல மைசூருவில் மணக்கோலத்தில் வந்து மணமக்கள் வாக்களித்தனர். குடகு மாவட்டத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளதால் வாக்காளர்கள் காலையிலேயே நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்களித்தனர். பெங்களூரில் வாக்களிக்க செல்வதற்கு முன் சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு மாலையிட்டு ஊதுபத்தி ஏற்றி காங்கிரஸ் கட்சியினர் வழிபட்டது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. பெங்களூருவில் வாக்குப்பதிவை அதிகரிக்கும் வகையில் வாக்களித்த மை அடையாளத்துடன் வருபவர்களுக்கு இலவச தோசை, இனிப்பு, பழச்சாறு வழங்கிய தனியார் உணவகத்தின் நூதன முயற்சி வாக்காளர்களை கவர்ந்தது. சித்தாப்பூரில் போட்டியிடும் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கேவின் மகன் திரு பிரியங்க் கார்கே, ஷம்னூர் வாக்குச்சாவடி தேர்தல் அலுவலர் பாஜகவுக்கு வாக்களிக்கும்படி வாக்காளர்களை வலியுறுத்தியதாக குற்றம் சாட்டினார். இதையடுத்து அந்த அலுவலர் உடனடியாக மாற்றப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. 2018ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் 72% வாக்குகள் பதிவான நிலையில் இந்த முறை 5 மணி நிலவரப்படி 66% வாக்குகள் பதிவாகியுள்ளன. வேட்புமனுவில் பொய்யான தகவல் அளித்ததாக எழுந்த புகார் தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமிக்கு எதிரான ஆவணங்களை திரட்டும் பணியை சேலம் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தீவிரப்படுத்தியுள்ளனர். 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதியில் போட்டியிட்டு திரு பழனிசாமி வெற்றி பெற்றார். அந்த தேர்தலின் போது வேட்பு மனுவுடன் அவர் தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள் மற்றும் ஆண்டு வருவாய் ஆகியவற்றை குறைத்து பொய்யான தகவலை தெரிவித்ததாக தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் திரு மிலானி சேலம் நீதிமன்றத்தில் புகார் மனு கொடுத்திருந்தார். மனுவை விசாரித்த நீதிபதி திருமதி கலைவாணி மனுவில் உண்மைத்தன்மை இருந்தால் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த சேலம் மத்திய குற்றப்பிரிவு போலீசாருக்கு உத்தரவிட்டிருந்தார். அதன்படி விசாரணை மேற்கொண்ட குற்றப்பிரிவு போலீசார் எடப்பாடி திரு பழனிசாமி மீது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் கீழ் 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளனர். புகார் தொடர்பாக முதற்கட்ட விசாரணையை தொடங்கியுள்ள மத்திய குற்றப்பிரிவு உதவி ஆணையர் திரு சூர்யா, காவல் ஆய்வாளர் திருமதி புஷ்பராணி ஆகியோர் அதற்கான ஆவணங்களை திரட்டி வருகின்றனர். எடப்பாடி திரு பழனிசாமியின் வங்கிக் கணக்கு, வரவு செலவு கணக்கு தொடர்பான விவரங்களை சேகரித்து வரும் அவர்கள் புகார் கொடுத்த திரு மிலானியை விசாரிக்கவும் முடிவு செய்துள்ளனர். தமிழ்நாடு பாஜக தலைவர் திரு அண்ணாமலைக்கு எதிராக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சார்பில் சென்னை நீதிமன்றத்தில் குற்றவியல் அவதூறு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது.
சென்னை மாநகர குற்றவியல் அரசு வழக்கறிஞர் திரு தேவராஜன் முதலமைச்சர் சார்பில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கும் மனுவில் பாஜக தலைமை அலுவலகத்தில் கடந்த மாதம் 14ஆம் தேதி திரு அண்ணாமலை நடத்திய பத்திரிகையாளர் சந்திப்பில் முதலமைச்சர் திரு ஸ்டாலினுக்கு எதிராக அவதூறான கருத்துக்களை வெளியிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எந்தவொரு அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் உள்நோக்கத்தோடு அவர் வெளியிட்ட அவதூறு வீடியோவை தொலைக்காட்சிகளும் யூடியூப் சேனல்களும் நேரடி ஒளிபரப்பு செய்ததாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர் தெரிவித்த கருத்துக்கள் பொய்யானது மட்டும் இல்லாமல் முதலமைச்சரின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் உள்ளதாக மனுவில் கூறப்பட்டுள்ளது. மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற கோடை விடுமுறைக்கால நீதிபதி திருமதி உமா மகேஸ்வரி விசாரணையை 8 வாரங்களுக்கு ஒத்திவைத்தார். இனி வருவது செய்தி துளிகள். ராஜஸ்தான் மாநிலம் நத்வாராவில் 5,500 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை பிரதமர் திரு மோடி இன்று தொடங்கி வைத்தார். முன்னதாக அங்கு வாகனத்தில் பேரணியாக சென்ற பிரதமரை வழிநெடுகிலும் மக்கள் மலர் தூவி வரவேற்றனர். கோவை வஉசி பூங்காவில் வஉ சிதம்பரனார் சிலை, மயிலாடுதுறை நகர பூங்காவில் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் சிலை, புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியின் சிலை ஆகியவற்றை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் காணொலி மூலம் திறந்து வைத்தார். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் முடுக்கன்துறையில் தியாகி ஈஸ்வரன் மற்றும் நாமக்கல் மாவட்டம் நவனித்தோட்ட கூர்பட்டியில் சுப்பராயன் சிலைகளுடன் தலா 2.5 கோடி ரூபாயில் அமைக்கப்பட உள்ள அரங்கங்களுக்கு திரு ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். சென்னை நுங்கம்பாக்கம் அறநிலையத்துறை ஆணையர் அலுவலக வளாகத்தில் 15 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட கூடுதல் கட்டிடம், சமயபுரம் மாரியம்மன் கோயில் திருவெண்ணை நல்லூர் கிருபாபுரீஸ்வரர் கோயிலில் 30,43,00,000 ரூபாயில் கட்டப்பட்ட பக்தர்கள் வரிசை வளாகம், திருமண மண்டபங்களையும் அவர் திறந்து வைத்தார். பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பார்வையற்ற மாற்றுத்திறனாளி செல்வி பாப்பாத்திக்கு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் வெளி முகமை மூலம் அலுவலக உதவியாளராக பணி நியமனத்துக்கான ஆணையை அமைச்சர் திரு உதயநிதி வழங்கினார். திரு உதயநிதியை செல்வி பாப்பாத்தி நேரில் சந்தித்து தனது குடும்பத்தின் வறிய நிலை பற்றி கூறி வேலைவாய்ப்பு வழங்க கோரியதையடுத்து பணி நியமனம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டது. மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் திரு டி ஆர் பி ராஜா அமைச்சரவையில் இடம்பெறுவார் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினின் இல்லத்தில் அவரை சந்தித்து வாழ்த்து பெற்றார். அவரது பதவியேற்பு விழா ஆளுநர் மாளிகையில் நாளை காலை நடைபெறவுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே களத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த ஒரு பகுதியை நிர்வாக காரணத்தால் அடுத்த கிராமமான சூரிய நாராயணபுரத்துக்கு வருவாய்த்துறையினர் மாற்றியதற்கு கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். விளை நிலங்களின் பட்டா சிட்டா பெற அவதிப்படுவதால் மீண்டும் களத்தூர் கிராமத்துக்கே அந்த பகுதியை மாற்றக்கோரி தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கிராம மக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் முரப்பநாடு கிராம நிர்வாக அலுவலர் லூர்டு பிரான்சிஸ் கொலை செய்யப்பட்ட வழக்கை மாவட்ட முதன்மை நீதிமன்றம் 2 மாதங்களில் விசாரித்து முடிக்க சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவிலிருந்து இறைச்சியை ஏன் நீக்க வேண்டும் என்று லட்சத்தீவு நிர்வாகத்திற்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுந்துள்ளது. அங்கு மாணவர்களுக்கு மதிய உணவுடன் வழங்கப்பட்ட அசைவ உணவை நிறுத்தவும் கால்நடை பண்ணைகளை மூடவும் லட்சத்தீவு நிர்வாகம் ஆணையிட்டதற்கு எதிரான வழக்கை உச்சநீதிமன்றம் விசாரித்தது. அப்போது சத்துக்காக இறைச்சி வழங்கப்பட்டதென்றால் அதை தொடர்ந்து அளிக்குமாறு நீதிமன்றம் அறிவுறுத்தியது. புதுச்சேரி பாரதி வீதியில் உள்ள காமாட்சியம்மன் கோயிலுக்கு சொந்தமான 12,49,00,000 ரூபாய் மதிப்பிலான நிலத்தை போலி ஆவணம் மூலம் விற்றதாக முன்னாள் ராணுவ வீரர் உட்பட 4 பேரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். ஏற்கனவே இந்த வழக்கில் கடந்த மாதம் 4 பேர் கைது செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. வெளிமாநிலங்களில் இருந்து வரத்து அதிகரித்துள்ளதால் தேனி மாவட்டம் பெரியகுளம் சுற்றுவட்டார பகுதிகளில் தேங்காய் விலை கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளது. ஒரு தேங்காய் 9 ரூபாய்க்கு மட்டுமே விலை போவதால் கலக்கமடைந்துள்ள விவசாயிகள் அவற்றை சந்தைக்கு அனுப்பாமல் தென்னந்தோப்பிலேயே குவித்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் வல்லநாட்டில் அமைந்துள்ள தம்பிராட்டி அம்மன் கோயிலில் சித்திரை திருவிழாவையொட்டி மாட்டு வண்டி மற்றும் குதிரை வண்டி பந்தயங்கள் நடைபெற்றன. பெரிய மாட்டு வண்டி போட்டியில் முதலிடம் பிடித்த வண்டி உரிமையாளருக்கு 60,000 ரூபாயும் சிறிய மாட்டு வண்டி போட்டியில் முதலிடம் பெற்ற வண்டி உரிமையாளருக்கு 30,000 ரூபாயும் பரிசாக வழங்கப்பட்டன. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே விவசாயி அடித்து கொலை செய்யப்பட்டதை விபத்து என நாடகமாடிய அதிமுகவைச் சேர்ந்த பெருந்தோட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் பாஸ்கரனை போலீசார் கைது செய்தனர். டிராக்டர் ஓட்டுநர் பாலா என்பவரும் கைது செய்யப்பட்டார். கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட டிராக்டரை போலீசார் பறிமுதல் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்ட பாஜக தலைவர் தரணி முருகேசனை கொலை செய்ய முயன்ற வழக்கில் சென்னையில் தலைமறைவாக இருந்த வழக்கறிஞர் சண்முகநாதனை கேணிக்கரை போலீசார் கைது செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே திருவிடந்தையில் நித்திய கல்யாண பெருமாள் கோயில் சித்திரை பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு தேரோட்டம் நடைபெற்றது.
சென்னை அருகே திருநீர்மலை ரங்கநாத பெருமாள் கோயில் சித்திரை தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் உலா வந்த ரங்கநாத பெருமாளை தரிசித்த பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தி முழக்கத்துடன் வடம் பிடித்து இழுத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தை அடுத்த வேலன் புதுக்குளத்தில் தோட்டத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வேனை பரிசோதித்ததில் 2000 கிலோ கொண்ட கஞ்சா மூட்டைகள் கண்டுபிடிக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டன. மதுரை கீரைத்துறை பகுதியில் கைது செய்யப்பட்ட கஞ்சா விற்ற வியாபாரி கொடுத்த தகவலின் பேரில் இந்த சோதனை நடத்தப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள மேம்பாலத்தில் லாரியின் மீது அரசு பேருந்து மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் பேருந்தில் இருந்தவர்கள் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர். விபத்து காரணமாக 2 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து நேற்று 3992 அடியாக இருந்த நிலையில் இன்று வினாடிக்கு 4605 கனஅடியாக அதிகரித்துள்ளது. நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் அணையில் நீர்மட்டம் 103.06 அடியாக உயர்ந்துள்ளது. குடிநீர் தேவைக்காக அணையில் இருந்து வினாடிக்கு 1500 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அந்தமானின் போர்ட் பிளேயரில் இருந்து சுமார் 350 கிலோமீட்டர் தொலைவில் தற்போது நிலை கொண்டுள்ளது. இது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று மாலை அதே பகுதியில் புயலாக வலுவடையக்கூடும் என்றும் வரும் 14ஆம் தேதி தென்கிழக்கு வங்கதேசம் மற்றும் வடக்கு மியான்மர் கடற்கரையை கடக்கக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாக இருக்கும் புயல் காரணமாக தூத்துக்குடி துறைமுகத்தில் 1ஆம் எண் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. புயலால் மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் பாதிப்பு இருக்காது என்பதால் நாட்டுப்படகு மீனவர்கள் பாதுகாப்பாக மீன்பிடிக்குமாறு அம்மாவட்ட மீன்வளத்துறை அறிவுறுத்தியுள்ளது. தி எலிபென்ட் விஸ்பரர்ஸ் ஆவண குறும்படம் மூலம் ஆஸ்கர் விருது வென்ற இயக்குநர் கார்த்திகி மற்றும் அதில் இடம்பெற்ற யானை பராமரிக்கும் பொம்மன் வெள்ளி தம்பதியருக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டன் தோனி வாழ்த்து தெரிவித்தார். சேப்பாக்க மைதானத்தில் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த தோனி அவர்களுக்கு தமது அணியின் ஜெர்சியையும் வழங்கினார். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 179 புள்ளிகள் அதிகரித்து 61,940 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 49 புள்ளிகள் உயர்ந்து 18,315 புள்ளிகளாக இருந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 200 ரூபாய் அதிகரித்து 45,936 ரூபாயாகவும் 1 கிராம் 5,742 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை 20 காசுகள் அதிகரித்து 1 கிராம் 82 ரூபாய் 70 காசுகளாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். இம்ரான்கான் கைதுக்கு எதிராக பாகிஸ்தான் முழுவதும் கலவரம் வெடித்துள்ள நிலையில் ஊழல் வழக்கு விசாரணைக்காக சிறப்பு நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்பட்டார். பெரிய அளவில் அசம்பாவிதங்கள் இன்றி அமைதியாக நடந்து முடிந்த கர்நாடக சட்டப்பேரவைத் தேர்தலில் மக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்தனர். வேட்புமனுவில் பொய்யான தகவல் அளித்ததாக எழுந்த புகார் தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான ஆவணங்களை திரட்டும் பணியை போலீசார் தீவிரப்படுத்தியுள்ளனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.